கரஸ்பாண்டன்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கான ஒரு தனி வீடியோ பண்ணியிருந்தேன். நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதில் குறிப்பாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கும் அதே மாதிரி தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கும் டேட் எக்ஸ்டென்ஷன் கால நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக August 15 அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் 7 to 8 லைவ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் ரெண்டு விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கான சந்தேகங்கள் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப சொல்லி நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல போகிறேன். நான் வந்து லைவ் ப்ரோக்ராம் பற்றி மட்டும் இல்லாமல் ஒரு போனஸாக ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தனா என்று மீனவின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கனாக்கா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வந்து சேரும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இனியமணி இளங்கோவன். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் கரஸ்பாண்டன்ஸ் அதாவது தொலைநிலை கல்வியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குன்ட்டு லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தீங்கனாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன், அதை லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் பார்த்து உங்களுக்கான தகவலை நீங்கள் சேகரிச்சுக்கோங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய பிஜி கோர்சஸ் அங்கே வந்து யூஜி இல்லை, பிஜி கோர்சஸ் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ வரும் கல்வியாண்டிலிருந்து வந்து பார்த்திங்கனாக்கா யூஜி கோர்சஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பிஜியில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ், ஆங்கிலம், கணிதம், வரலாறு இந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதே போல் புவியியல், உளவியல் போன்ற அதுக்கு சிறப்பு படிப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய என்வரன்மெண்டல் சயின்ஸ்லாம் வந்து ரொம்ப அற்புதமான கோர்சஸ் அங்கே இருக்குது. அந்த அதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து செப்டம்பர் மாதம் நடத்த இருக்கிறாங்க. அதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறத வந்து அவங்க லாஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லியிருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தினேன். திரும்ப கூட மறுபடியும் நான் சொல்கிறேன், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு வந்து 17ஆம் தேதி லாஸ்ட் டேட்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிறது என்னங்கிறது புரியும். ஸோ இப்போ தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன், அவங்க லாஸ்ட் டேட் 17th சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டை வந்து கால நீட்டிப்பு பண்ணி 24ஆம் தேதி அதை மாற்றிட்டாங்க. அதே போல் தாமத கட்டணம், அந்த உறுப்பு கட்டணம் செலுத்துவதற்கான கால நீட்டிப்பையும் 31ஆம் தேதி வரைக்கும் 500 ரூபாய் கட்டணத்தோடு நீங்கள் செலுத்தலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இது வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தகவல். ஏன்னா வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய சேலம் எல்எஸ்சி சென்டர் நாங்கள் நடத்துகிறோம். அதனால் உங்களுக்கு தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய அட்மிஷன் சேர்க்கை ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம். தாராளமாக அதுக்கான தகவல் நாங்கள் வந்து இலவசமாக சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அடுத்ததாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு நான் 10ஆம் தேதி லாஸ்ட் டேட் சொன்னேன். ஆனால் நிறைய பேர் மெசேஜ் பண்ணும்போது என்ன சொன்னீங்க, சார் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், இதை ஃபீஸ் கட்ட முடியுமான்னு சொல்லி கேட்டிங்க. உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ், அதுவும் இது லாஸ்ட் சான்ஸ்னு அவங்க ப்ராக்கெட்லேயே பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படிக்கக்கூடிய எல்லாருக்கும் 17ஆம் தேதி வரைக்கும் கால நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் அப்ளிகேஷன் போடுங்க. இந்த சான்ஸையாவது லாஸ்ட் சான்ஸையாவது பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக நான் சொன்ன லைவ் ப்ரோக்ராம் பற்றி வருவோம். ஸோ லைவ் ப்ரோக்ராம் நான் எப்படி நடத்த போகிறேன் அப்படின்னா, August 15 அன்னைக்கு ஈவினிங்கு 7 to 8 வந்து இந்த லைவ் ப்ரோக்ராம் நடக்கும். இந்த லைவ் ப்ரோக்ராமில் 2 ஸ்பெஷல் விஷயம் நான் சொன்னேன். ஒன்று வந்து வாய்ஸ் மெசேஜ். அந்த வாய்ஸ் மெசேஜை நீங்கள் 30 செகண்டுக்கு வர மாதிரி எனக்கு அனுப்பி வைக்கணும். என்னோடய செல் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், அதில் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கான என்ன கேள்வி இருக்கோ அதற்கான விடையையும் நான் வந்து என்னோடய வாய்ஸில் நான் வந்து நான் சொல்ல போகிறேன். உங்களுடைய பேரோட அந்த வாய்ஸ் மெசேஜை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த கோர்ஸை பற்றி உங்களுக்கு கேட்கணும் அப்படிங்கிறத வெரி ஷார்ட்டாக தெளிவாக கேளுங்க. அதே போல் உங்களுடைய வாய்ஸும் நல்லா வந்து கணீர்னு இருக்கிற மாதிரி தெளிவாக பேசி அனுப்புங்க. உங்களுக்கான ரிப்ளையை வந்து நம்ம அதில் பண்ணுவோம். ஸோ அந்த ரிப்ளை மட்டும் இல்லை, அதே போல் லைவ் சாட் நீங்கள் பண்ணப்போகும்போது உங்களுக்கான ரிப்ளையை ஸ்பான்டேனியஸாக அப்பயே வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து 7 to 8 August 15 அன்றைக்கி நடக்குது. டோன்ட் மிஸ் இட். நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, புதிய கல்விக் கொள்கை இருக்கு இல்லையா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, ஸோ அது சம்பந்தமாக தமிழுக்கு பேராபத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதனுடைய சின்ன கிளிப்பிங் பாருங்கள். இந்தியா முழுக்க இதை படிக்க வச்சுருக்காங்களா, நம்ம மொழி மொழின்னு சொல்கிறோமே இந்த மொழியை படிக்க வச்சுருக்காங்களா, இந்த வரலாறை படிக்க வச்சுருக்காங்களா, நம்மளை பற்றி தமிழக வரலாறையும் தமிழக மொழியை பற்றியும் யாருக்காவது இந்தியா முழுக்க இருக்கவங்களுக்கு தெரியுமா? அதே போல் ஜான்சிரானி இருக்காங்க, அதை பற்றி தான் பெருமையாக பேசியிருக்கிறாங்க. ஆனால் வேலுநாச்சியார் மாதிரி இருக்கக்கூடிய தமிழக வீர மங்கைகளை பற்றி யாராவது பெருமையாக பேசியிருக்கிறாங்களா? இந்தியா முழுக்க இருக்கவங்களுக்கு தெரியுமா இதை பற்றி? அதே போல் தமிழ் மொழியில் திருக்குறள் இருக்கே, திரும்ப திரும்ப அவர்கள் பிரதமர் அவர்கள் எடுத்துக்காட்டி சொல்லி உதாரணம் காட்டி பேசுகிறாரு, இந்த திருக்குறள் இந்தியா முழுக்க இருக்கிறவங்களுக்கு படிக்க வைக்க முடியுமா? தமிழகத்தில் சிறப்பு பெற்ற சிலப்பதிகாரத்தை இந்தியா முழுக்க கொண்டு சேர்க்க முடியுமா? அகநானூர்னா என்னன்னு தெரியுமா? புறநானூர்னா என்னன்னு தெரியுமா? தொல்காப்பியம்னா என்னன்னு தெரியுமா? இந்த மொழிக்கு இருக்கக்கூடிய வரலாறு இருக்கக்கூடிய பண்பாட்டுக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை பற்றி இந்தியா முழுக்க கொண்டு சேர்க்கிறதுக்கு இந்த கல்விக் கொள்கையில் ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், அதில் நீங்கள் கிளிக் பண்ணி அவசியமாக அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். என்னோட ஒவ்வொரு வீடியோவும் முழுசாக பார்த்து போட்ட உடனே இம்மிடியேட்டாக கமெண்ட் பண்ணி ஃபஸ்ட் லைக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் என்ன என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. 3100 மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதே சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.